வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா சூப்பர் ஸ்டார் வீக்கெண்ட் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டலை வந்து ஃபேரட் வீலில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த பண்டல் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கானுங்க. சரி, நம்ம ஃபேரட் வீலுக்குள்ளே போயிட்டு இந்த பண்டலை வந்து எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ டைமண்ட் செலவாகுது, அதே மாதிரி இந்த பண்டல் வந்து ஒருத்தான ஒரு பண்டலாக இந்த ஃபேரட் வீலில் நம்ம டைமண்ட் வந்து வேஸ்ட் பண்ணலாமா, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா? சரி, ஃபேடட் வீல வந்து ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே சைடுல இருக்குது இல்லையா, அந்த பண்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பண்டில். இவன் என்ன ஸ்கைலரோட அந்த இதெல்லாம் போட்டுருக்கான், எமோட் மாதிரி ஒன்று போடுவாங்க அதை போட்டுருக்கான். ஒரு வேலை ஸ்கைலருக்காகவே இதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்கைலர் கேரக்டர் வரதுக்கு முன்னாடியே நம்ம கூத்துட்டுருக்கானுங்க போல இது. ஓகே, இந்த பண்டிலை பார்க்கும்போது ஒரு அளவுக்கு தான் இருக்கு, அந்த அளவுக்கு பெருசாக ஒரு ஓப்பியான பண்டல் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. இது எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. இதில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி தான். அந்த கண்ணாடி ஹேர் ஸ்டைலும் வந்து நல்லா இருக்குது. அதை தவிர சட்டெல்லாம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பேண்ட்டு படுமுகையாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் இது பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பண்டலுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து பிடுங்க போகிறாங்களோ, சரி ஓகே, நம்ம டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டைமண்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாத ஏதாவது ரெண்டு ஐட்டத்தை வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் புல்ல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைப்படாத தேவையில்லை. ஏதாவது ஒருத்தான ஐட்டம், ஏதாவது ஒருத்தான ஐட்டம், ஏதாவது பாவிங்களாடி இந்த கன் பாக்ஸை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு என்னடா பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி கன் பாக்ஸ் தான் வந்து கொடுப்பானுங்கன்னு தெரியும். உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்பின்ல என்ன கிடைச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் வந்து சொல்லி விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 19 டைமண்ட். 19 டைமண்ட்க்கு ஏதாவது கிடைக்குமோ, ஒருத்தான ஐட்டம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கன் பாக்ஸ் தான் கொடுக்குறானுங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பின் வந்து கன் பாக்ஸ் தான் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து 39 டைமண்ட் கேட்குறாங்க கைஸ். ஸோ 39 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம், ஓகேங்களா? 39 டைமண்ட் நான் கொடுத்து ஸ்பின் பண்ணுவோம், என்ன கிடைக்குது, ஏதாவது ஒருத்தான ஐட்டம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இந்த பண்டல் மட்டும் கச்சா போதும் கைஸ், வெளில வந்துடலாம். எல்லாரும் அதுக்காக தான் ஆச்சப்படுவீங்க. ஓகே, இதுலேயும் நமக்கு கன் பாக்ஸ் தான், வேறு லெவலில் மூணுமே கன் பாக்ஸ் தான் கைஸ் கொடுத்துக்கிறானுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், இதுக்கு மேலே நான் வந்து ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அவர் வந்து ஸ்பின் பண்ணியிருக்காரு, அதை வந்து நமக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஈவெண்ட்டில் வந்து ஸ்பின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அன்னைக்கே எனக்கு முன்னாடி, நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுடைய வீடியோஸையும் வந்து அப்லோட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து எவ்வளோ டைமண்ட் ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா? இது அவருடைய அக்கௌண்ட் தான். ஸோ நான் செலக்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ரெண்டு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஸ்பின்னு. ஸோ 9 ஸ்பின்னுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா இவருக்கு, ஏதாவது ஒருத்தான ஐட்டம் கிடைக்குதா? ஸோ ஏதாவது ஒருத்தான ஐட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச மாதிரி அதே மாதிரி கன் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிறானுங்க. எல்லாருக்குமே கன் பாக்ஸ் தான் கொடுப்பானுங்க பொழுது ஃபஸ்ட்டு ஸ்பின்னு. அதனால் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஸ்பின்னு உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க கைஸ். செகண்ட் ஸ்பின்னு இவருக்கு என்ன கிடைக்குது, அதே மாதிரி கன் பாக்ஸ் தான். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே கன் பாக்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு 2 ஸ்பின்னு கன் பாக்ஸ் தான், 3வது ஸ்பின்னு எனக்கு கன் பாக்ஸ் தான் கிடைச்சிது, இவருக்கு என்ன கிடைக்குது? வா, இவருக்கு கன் பாக்ஸ் தான் கிடைச்சிருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க கைஸ், ஓகேங்களா? ஏன்னா இவனுக்கு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, 4வது ஸ்பின்னுக்கு வந்து 69 டைமண்ட் என்ன கிடைக்குது, 69 டைமண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்னன்ட் கிடைச்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து 99 டைமண்ட். வா, 99 டைமண்ட், 4 ப்ரைஸ் என்ன கிடைக்குது, இதுலேயும் கன் பாக்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்குது. அடுத்த ஸ்பின்னுக்கு 149 டைமண்ட் கேட்குறானுங்க கைஸ், ஓகேங்களா? 149 டைமண்ட்க்கு ஏதாவது ஒருத்தான ஐட்டம் கிடைக்குதா? ஒருத்தான ஐட்டம் டிஷர்ட்டு கிடச்சிருக்குது, டிஷர்ட்டு. அதுக்கடுத்து 199 டைமண்ட். வா, 199 டைமண்ட். அண்ட் இதுலேயும் டைமண்ட் ராயல் வவுச்சர் கிடைக்குது. அடுத்த ஸ்பின்னுக்கு 599 டைமண்ட். டே, நீங்கள் வேறு லெவலில் டைமண்டை பிடுங்குறீங்க அடி, யோசிச்சு பாருங்கள் காய்ஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்பின்னு 9 டைமண்ட் ஆரம்பித்து லாஸ்ட்டு ஸ்பின்னு 599 டைமண்ட் வந்து பிடுங்கிருக்கிறானுங்க இந்த பண்டில். ஸோ இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1182 டைமண்ட் வந்து செலவாயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ யோசிச்சு பார்த்துங்க, இந்த ஒரு மொக்க பண்டிலுக்கு வந்து 1182 டைமண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு பார்த்துங்க. 1182 டைமண்டுக்கு இது ஒருத்தான பண்டலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒருத்தான ஒரு பண்டிலே கிடையாது. நம்ம அதுக்கு வந்து நார்மலாக வந்து ஸ்டோருக்குள்ளே போனதுனால நல்ல இதுவெல்லாம் வாங்கிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட் அந்த அளவுக்கு பெருசாக ஒரு நல்ல ஈவெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இதில் டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நானே வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. ஏன்னா இந்த ஈவெண்ட்லாம் படுமுக்கியான ஈவெண்ட்டு, இதில் வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகேங்களா, ஒரு மூணு ஸ்பின்னு தான், மூணு ஸ்பின்னில் விழுந்தால் லக்கு, இல்லைனா அவ்வளோதான் நான் வந்து உள்ளே போக மாட்டேன். ஸோ அதனால் புரிஞ்சுங்க கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எது நல்ல ஈவெண்ட், எதில் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை, சி யூ, டாடா.